Hello students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா exercise 9.3 ல question number 12 பார்க்க போறோம். சோ ரொம்ப important sums, அதாவது question number 11 ல இருந்து remaining sums 19 sums வரைக்கும் இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் important, கொஞ்சம் நல்லபடியா படிங்க. क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. Find the equation of the right bisector of the line segment. Line segment னா என்ன? ரெண்டு பாயிண்ட் இருக்கும், ஒரு லைன் இருக்கும். இது லைன் செக்மெண்ட். இது வந்து ரைட் பைசெக்டார்ன்றாங்க. பைசெக்டார்னா ஈ கரெக்ட்டா பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரைட் ஆங்கிள்ல பைசெக்டார்னா இந்த பக்கம் உள்ள வேல்யூவும் இந்த பக்கம் உள்ள வேல்யூவும் சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வெச்சுக்கோங்க, இது பீன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இது வந்து கரெக்ட்டா பைசெக்ட் பண்ணி எழுதுது. இது நம்ம பீன்னு வெச்சுக்கலாம். பாயிண்ட் தெரியாது. சோ x, y. அப்ப இது இன்னொரு பேர் என்ன? மிட் பாயிண்ட்னு சொல்லலாமா? அப்ப மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 + x2 / 2, y1 + y2 / 2. இது நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு முதல்ல என்ன இருக்கு, நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏனா கேஸ் ஸ்டடி ப்ராப்ளம்ல கேக்குறாங்க. சோ நம்ம வந்து क्वेश्चन படிச்சோம்னே அப்படியே கடகடன்னு போயிர கூடாது. என்ன ஃபார்முலா மூலம் நம்ம ரெடியா இருக்கு அத பாத்துக்கணும். மிட் பைசெக்டார்னா மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் 3,4. செகண்ட் பாயிண்ட் B வந்து -1,2. சரி, அப்போ ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்களா? ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தா அதுக்குரிய ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப் என்ன? ஸ்லோப் ஃபார்முலா m = y2 - y1 / x2 - x1. அப்போ ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட், இப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாத்தீங்களா பெர்பெண்டிகுலரா இருக்கா? பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? m1 * m2 = -1. அதாவது அந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணனும்? ஸ்லோப்பை வந்து மாத்திரணும். அதாவது m2 m1 = -1/m அப்படின்றத மாத்திக்கிட்டு நம்ம லைன் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைனை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். கிளியர்ங்களா ஸ்டூடண்ட்ஸ்? சோ முதல்ல வந்து என்ன இருக்கோ அதை கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? கிரியேட் பண்ண தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியா நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் கன்ஃபார்மா. சரிங்களா? வாங்க இப்போ ஆன்சர்க்குள்ள போயிடலாம். முதல்ல எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே கிவன் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிருங்க. சரிங்களா? given points are, நான் a b ன்னு எடுத்துக்கவா? a வந்து 3,4 and b வந்து -1,2. அதாவது இத வந்து x1 y1, இங்க வந்து x2 y2 ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறோம்? முதல்ல எடுத்தவன என்ன சொன்னேன்? ஸ்லோப். ஸ்லோப் கண்டுபிடிச்சீங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டா ஸ்லோப் என்ன ஃபார்முலா? mங்களா? m உடைய ஃபார்முலா என்ன? y2. எப்பயுமே மறந்துடாதீங்க ஃபார்முலா எழுதிடுங்க. என்னக்கன்னா y2 minus y1 divided by x2 minus x1. y2 எவ்வளவு? 2. y1 எவ்வளவு? -4 divided by x2 எவ்வளவு? -1 -3. அதாவது -2 by -4. -4 -2 cancel ஆயிரும். சோ என்ன ஆயிரும்? 1/2. இப்போ m நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனா கொடுத்திருக்கிறது எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்குங்களா? slope is slope of perpendicular line. அதை என்ன மாத்திரணும்? m1 = -1/m நம்ம மாத்திக்கணும். பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள்னு கொடுத்தா இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? சோ -1/1/2. இப்போ இந்த 2 மேல போயிருமா? அப்ப என்ன வந்துரும்? -2. அப்ப எனக்கு அவங்க கொடுத்திருக்க ஸ்லோப் வந்து m1, அதோட ஒரிஜினல் வேல்யூ -2 ன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்துப்பா இது வந்து ரைட் பைசெக்டார்னு கொடுத்திருக்காங்களா? அதாவது சென்ட்ரா கட் ஆகுது மிட் பாயிண்ட். அப்ப ஹியர் நான் மிட் பாயிண்ட் பேர் என்ன எடுத்தேன்? P எடுத்தேனா? P is a mid point of எதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்தோம்? AB க்கு மிட் பாயிண்ட். அப்ப P of x, y தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஏனா பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல. P of x, y னா என்ன ஃபார்முலா? x1 + x2 / 2, y1 + y2 / 2. x1 y1 எங்க இருக்கு? மேல கொடுத்த பாயிண்ட்ல இருக்கு. சோ இந்த பாயிண்ட தூக்கி இதல போடுங்க. p of x, y = x1 எவ்வளவு? 3. x2 எவ்வளவு? -1 / 2, y1 எவ்வளவு? 4. y2 எவ்வளவு? +2 / 2. 3 -1 எவ்வளவு? 2/2, 4 + 2 6/2 = 1,3. அப்போ p of x, y = 1,3 ன்னு வந்துச்சா? அப்ப இதோட பாயிண்ட் தான் 1,3. இந்த பாயிண்ட் 1,3ங்களா இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அவங்க equation of find the equation of the right bisector of the line அப்ப இதோட லைனை தான் அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க find பண்ண சொல்லிருக்காங்க அப்ப எப்படி எழுதுவீங்க equation of the line through the point என்ன point கண்டுபிடிச்சோம் 1,3 இத தான் x1 இது y1 ரைட்டுங்களா அப்புறம் m எவ்வளவு கொடுத்திருக்காங்க at the m எவ்வளவு நமக்கு m1 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் -2 m1 எவ்வளவு -2 சரி இப்போ அடுத்து நம்ம யோசிக்கணும் என்ன கண்டுபிடிக்க போறோம் equation of the line formula என்ன y - y1 = m நாம இங்க m1 எடுத்துறோம் so m1 * x - x1 substitute பண்ணுங்க கண்ணா so y - 3 = m1 எவ்வளவு -2 * x - 1 இப்ப simplification equation find பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்ப என்ன வந்துரும் y - 3 = -2x + 2 இது ரெண்டையும் அப்படியே left hand side கொண்டு வந்துருங்க 2x அடுத்து y + y -3 + 2 இந்த பக்கம் போச்சுனா -2 = 0 so 2x + y - 5 = 0 this is the equation of the given points given right bisector points சரிங்களா சோ உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன பண்றோம்னா முதல்ல क्वेश्चनல இருந்து நம்ம முதல்ல என்ன பண்ணனும்னா எப்பயுமே क्वेश्चनல வச்சிக்கிட்டு அந்த क्वेश्चनல என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல மைண்ட்ல கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சூப்பரா மார்க் எடுத்துறலாம் சரிங்களா கான்ஃபிடண்டா படிங்க சோ வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம Subscribe பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் வேற फ्रेंड्सக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க Thank you students